தெரிவிச்சுக்கிறேன். என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு 2 வருஷம் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஆகஸ்ட் 16, 2019 மொதல் வீடியோ போட்டோம். இன்னைக்கு ஆகஸ்ட் 16, 2021, 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் 2,22,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் 2,22,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கோம். உங்களோட சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னைக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்புறம் என்ன சாப்டரு, 3வது சாப்டர் என்ன மறந்து போச்சே, இருங்க இருங்க வந்துடுறேன் பார்த்துக்கிறேன். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த 3 சாப்டர் தான் டெஸ்ட். நாளைக்கு நமக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். நாளைக்கு டெஸ்ட் சாப்டர் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். பிகினிங்லேயே சொல்லிடுறேன், நாளைக்கு நமக்கு டெஸ்ட் என்ன சாப்டரில் மென்டி குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம்னா, மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ். அண்ட் நம்ம இது வரைக்கும் 2 மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 மாக் டெஸ்ட்டோட க்வெஷ்சன் பேப்பர் ஆன்சருக்கு நம்ம டெலகிராம் பேஜில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் சப்போர்ட்டுக்கு திருப்பி தேங்க்ஸ் சொல்லிடுறேன். குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது, ஓகேங்களா? குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னையோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கடகடன் போயிடும் இன்றைக்கி குவிஸ், ஓகேங்களா? 40 க்வெஸ்சன் இருக்குது. Diseases are broadly grouped into infectious and non-infectious diseases. In the list given below, identify the infectious diseases. இதில் எது identify the infectious diseases. Infectious disease எது எதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி ஆப்ஷன் போடுங்க, ஓகேங்களா? த்ரீ டூ ஒன், ஓகே. 1095 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா, ஸ்மால் பாக்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 2 தான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அலர்ஜிலாம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கிடையாது, ஓகே. ஸோ 1095 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 555 ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ஒன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அதே மாதிரி 441 ஸ்டூடெண்ட்ஸ் 4th இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. எனிவே எவ்ரி ஒன் இஸ் குட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால் ஒருத்தர்ட்டு இருந்து இன்னொருத்தருக்கு பரவும்னு அர்த்தம். செகண்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் 2 of 40, ஐயோ இந்த செட்டிங் எடுக்க மாதிரி பரவாயில்ல. க்வெஸ்சன் 2 of 40, ஓகே 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 ஓகே, இந்த செட்டிங் எடுக்க மறந்துட்டேனே, பரவாயில்ல. ஸோ த கெமிக்கல் டெஸ்ட் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் டயக்னோசிஸ் ஆஃப் டைஃபாய்டு இஸ், டைஃபாய்டை டயக்னோசிஸ் பண்ண, டயக்னோசிஸ்னா ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டெஸ்ட் எது? பட்டையை கிளப்புறாங்களே குழந்தைங்க. 2500 பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க, வோட் பண்ணிட்டீங்க, வெரி குட், எக்ஸலண்ட். 3, 2, 1, ஓகே. 2500 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க, வெரி குட். 2264, நம்மளோட செகண்ட் இயர் செலிப்ரேஷனோட கிஃப்ட் எனக்கு இதுதான், 2264 குழந்தைங்க, வெரி குட், ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க. வைடல் டெஸ்ட் தான் நம்ம மலேரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட். தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை, கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, தட்ஸ் இட், ஓகே. தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்சன், 5th க்வெஸ்சன் முடிஞ்சு லீடர் போர்டு வரும். தேர்ட் க்வெஸ்சன், கிரே டு ப்ளூயிஷ் கலர்டு லிப்ஸ் அண்ட் நெயில்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம், என்ன ஆன்சர் கரெக்டாக இருந்துங்க? எந்த டிசீஸ்க்கு இந்த சிம்டம் வரும்? ஏ நிமோனியா, பி மலேரியா, சி அமீபியாசிஸ், டி டைஃபாய்டு. டேங்கப்பா இன்னைக்கு தான்ப்பா பிஎஸ்டி ஆன் ஃபயர். நேற்று என்னமோ 2000க்கும் கம்மியாக தான் வந்திருந்தீங்க, இன்னைக்கு சூப்பர், எல்லாம் வந்துட்டீங்க. 3, 2, 1, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? எஸ், 2039 ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் செலிப்ரேட்டிங் அவர் செகண்ட் இயர் அனிவர்சரி வித் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ், வெரி குட், திஸ் இஸ் த ரியல் செலிப்ரேஷன். நிமோனியாவுக்கு தான் சிம்டம் கிரே டு ப்ளூயிஷ் கலர்டு லிப்ஸ் அண்ட் நெயில்ஸ் இருக்கும், வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். ஃபோர்த் க்வெஸ்சன், எக்ஸலண்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி, வெரி குட். இன்னொருத்தரை கிளிக் பண்ணும். ஃபோர்த் க்வெஸ்சன், எஸ், ஃபோர்த் க்வெஸ்சன்,
hemozoin is a precursor of hemoglobin. B, toxin released from streptococcus infected cells. C, toxin released from plasmodium infected cells. D, toxin released from haemophilus infected cells. ஆல்ரெடி 2400 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஆன்சர் பண்ணிட்டீங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. வெரி குட், வெரி குட், வெரி குட். 3, 2, 1. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? டைம்ஸ் அப். என்னங்க நடக்குது இங்கே, தெரிக்க விடுறீங்க? 2076 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, எக்ஸலண்ட். தயவு செய்து தவறாக ஆன்சர் பண்ணுறவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க. வி ஆல் ஆர் ஃபேமிலி, ஓகேங்களா? பிஎஸ்டி ஃபேமிலி. கரெக்டான ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சுக்குங்க, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் மை ஹாப்பினஸ், ஓகேங்களா? ஸோ 2076 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. பிளாஸ்மோடியம் இன்ஃபெக்டட் செல்ஸ்லேருந்து ஒரு டிஸ்போஸ் ஆகும் ஒரு மெட்டீரியல், அதுக்கு பேர் ஹீமோசோயின். ரெட் பிளட் செல்ஸ், பிளட் செல்ஸ் இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ், அதை வந்து இது இன்ஃபெக்ட் பண்ணி அதை ஒரு மாதிரி தாக்கி அதுலேருந்து ஒரு டிஸ்போசலை வெளிப்படுத்தும், அதுதான் ஹீமோசோயின் அப்படிம்பாங்க. பிளாஸ்மோடியம் இன்ஃபெக்டட் செல்ஸ்லேருந்து வருது. ஃபிஃப்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் லீடர் போர்டு உண்டு. எவ்ரி ஃபிஃப்த் கொஷின் முடிஞ்சதுக்கப்புறமும் லீடர் போர்டு வரும். ஓகே, என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா இஸ் எ பேரசைட் ஆஃப். ஈஸிங்க. ஏ, லங்ஸ். பி, லார்ஜ் இன்டெஸ்டைன். பி, ஸ்டமக். டி, ஸ்மால் இன்டெஸ்டைன். 6, 5, 4, 3, 2, 1. எஸ், 2600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டீங்க, வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, என்னாச்சு? லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் கிடையாது. என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா இஸ் எ பேரசைட் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1166 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கங்க, பட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் தான் அது இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது. ஓகே, 6th க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி லீடர் போர்டு. வீரப்பன் சுப்பையா இஸ் கன்சிஸ்டன்ட், ரைட்? எல்லா டெஸ்ட்லேயும் அவர் டாப் அந்த போர்டில் வந்துடுறாரு. வீரப்பன் சுப்பையா இஸ் ஃபஸ்ட் டெஸ்டாக இருக்கிறார். ஃபஸ்ட் 5 க்வெஷ்சன்ஸில் ஜெயசூர்யாவும் நிறைய லீடர் போர்டில் நான் பார்த்துருக்கேன். கயல் விழி பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க, வெல்கம் டு த குவிஸ், வெரி குட். ஷோபி இருக்கீங்க, ஷோபி கன்சிஸ்டன்ட், நிறைய டெஸ்ட்டில் வந்திருக்கீங்க நீங்கள். பவ்யாவும் நிறைய டெஸ்ட்டில் இருக்கீங்க. அமுக்கு டுமுக்கு, வெல்கம், வெரி குட். ஏன் அமுக்கு டுமுக்குன்னு அவர் பேர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? நமக்கு இன்றைக்கி செகண்ட் இயர் செலிப்ரேஷன், அதனால் வெரி குட். ரஷ்மிதா இருக்கீங்க சென்னையிலேருந்து, வெரி குட்பா, தேங்க்ஸ்பா. பிரியா, பிரியா, வி கோனா ராக் இன் நீட், எக்ஸலண்ட், வெரி குட், எஸ்பா. ரமா, பாருங்கள், பிரியா வந்து நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நேம் வச்சுருக்கீங்க, வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், சிக்ஸ்த் க்வெஸ்சன், சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆஃப் த டே, சிக்ஸ்த் க்வெஸ்சன் ஆஃப் த டே. எஸ், சிக்ஸ்த் க்வெஸ்சன், உச்சரேரியா இஸ் ஃபவுண்டின். என்ன பேர் பார்த்தீங்களா, உச்சரேரியா, ஏதோ தெலுங்கு பெருமை இருக்கு. லிம்ப் நோட்ஸ், பி லங்ஸ், சிஐடி கொனாட்ஸ். ஏ, லிம்ப் நோட்ஸ், பி லங்ஸ், சிஐடி கொனாட்ஸ். எதுல உச்சரேரியா இருக்கும்? 3, 2, 1. எத்தனை பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கீங்க பார்த்துருவோம். 2084, we are on fire, very good. Second year celebration பட்டகாசமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. லிம்ப் நோட்ஸை தான் உச்சரேரியா வந்து அட்டாக் பண்ணும், அந்த இடத்துல தான் அது இருக்கும், ஓகேங்களா? உச்சரேரியா என்ன டிசீஸ் காஸ் பண்ணும் இன்னொரு க்வெஸ்சன் வருது, ஆனால் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். 7th க்வெஸ்சன் ஆஃப் த டே, 7th க்வெஸ்சன், சாரி சாரி, 7th க்வெஸ்சன், 7th க்வெஸ்சன் வந்துடும், 7th க்வெஸ்சன் ஆஃப் த டே. எஸ், 7th க்வெஸ்சன், athlete's foot is caused by, athlete's foot is caused by a virus, b roundworm, c fungus, d bacterium. a virus, b roundworm, c fungus, d bacterium. time ஓடிட்டு இருக்கு. 3, 2, 1. எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஃபங்கஸ், ஃபங்கஸ்.
திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1230 பேர், 1230 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எழுத போகிறது பென் அண்ட் பேப்பர் மெத்தட். இங்கே பாருங்கள், ரவுண்ட் வேர்ம்னு இருக்குது. நீங்கள் இதை ரிங் வேர்ம்னு நினச்சிக்கிட்டு ஆன்சர்னு நினச்சிட்டிங்க. ஃபங்கஸ், அந்த ஃபங்கஸ்னால வர்றது தான் அத்லீட் ஃபுட். அந்த ஃபங்கஸ் என்னன்னா ரிங் வேர்ம். ரிங் வேர்ம், ரவுண்ட் வேர்ம் கிடையாது, ரிங் வேர்ம். ரிங் வேர்ம், அவசரத்தில் நீங்கள் ரவுண்ட் வேர்மை ரிங் வேர்ம்னு நினச்சிக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆம் ஐ கரெக்ட்? எஸ். அப்போது ஃபங்கஸ் தான் அத்லீட் ஃபுட்டை ஏற்படுத்துது. அந்த ஃபங்கஸ்க்கு பேர் ரிங் வேர்ம். பொறுமையாக பார்க்கணும் ஆன்சர் பண்ணும்போது. ஓகே, எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், எயித் கொஷின் ஆஃப் த டே. எயித் கொஷின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் மேட்ச். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் மேட்ச். உச்சரேரியா மலாயி நிமோனியா, அது ஒன்று. செகண்ட், அஸ்காரிஸ் அஸ்காரியாசிஸ். செகண்ட், தேர்ட் மேட்ச், பிளாஸ்மோடியம் மலேரியா. ஃபோர்த் மேட்ச், என்டமிபா ஹிஸ்டோலிகா அமீபியாசிஸ். இதில் எது ராங் பேர் கண்டுபிடிங்க. இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. 3, 2, 1. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் 2600? வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பர். 2415 பேர், சூப்பருங்க. கலக்கிட்டுங்க, போங்க. இன்னைக்கு நம்ம வந்து விஆர் என்ன சொல்றது, நம்ம பறந்துகிட்டு இருக்கோம். எக்ஸலண்ட். 2415 பேர். உச்சரேரியா மலேயி அப்படிங்கிறது நிமோனியாவை காஸ் பண்ணல, இட் காசஸ் ஃபிலாரியாசிஸ், யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்கல்ல, அதை காஸ் பண்ற ஆர்கானிசம் தான் உச்சரேரியா மலேயி. அப்ப திஸ் இஸ் த ராங் பேர் ஆர் இன்கரெக்ட் மேட்ச். திஸ் இஸ் த ஆன்சர். மீதி மூணும் கரெக்டா இருக்கு. ஓகே, நைன்த் கொஷின் வி ஆர் ராக்கிங். நைன்த் கொஷின் இதே மாதிரி நீட் எக்ஸாம்லேயும் ராக்கிங் தான். நீட் எக்ஸாமில் வி ஆர் கோயிங் டு ராக். பிரியா சொன்ன மாதிரி ஹியூமரல் இம்யூனிட்டி இஸ் டியூ டு ஏ பி லிம்ஃபோசைட், பி டி லிம்ஃபோசைட், சி எல் லிம்ஃபோசைட்ஸ், டி பி லிம்ஃபோசைட். எது ஆன்சர்? ஹியூமரல் இம்யூனிட்டி இஸ் டியூ டு. எஸ், டைம் ஓடிட்டுருக்கு. 3, 2, 1, டைம்ஸ் அப். 2564 ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 1606 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. பி லிம்ஃபோசைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி லிம்ஃபோசைட்ஸ். ஹியூமோரல் இம்யூனிட்டின்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஹியூமர் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பிளட் ஆர் பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட், இந்த பாடி ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், ப்ரோட்டீன்ஸ், பெப்டைட்ஸ், இவங்களெல்லாம் நம்ம ஹியூமரல் இம்யூனிட்டி, பி லிம்ஃபோசைட்ஸ் ஹியூமரல் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டென்த் கொஷின் முடிஞ்சு நமக்கு லீடர் போர்டு வருவாங்க. டென்த் கொஷின் ஆஃப் த டே. இன்னைக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட் இருக்குது. இன் த கிவன் டயக்ராம் ஆஃப் ஆன்டிபாடி எக்ஸ் இண்டிகேட்ஸ், எக்ஸ் இங்கே இருக்குது, இது எதை இண்டிகேட் பண்ணுது சொல்லுங்கள். ஏ கான்ஸ்டன்ட் of constant region of heavy chain, B antigen binding site, C disulfide bond, D light chain. டைம் முடிஞ்சதும் பிக்சர் போயிடும். இந்த எக்ஸ் ரீஜன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது சொல்லுங்க. 3, 2, 1, டைம்ஸ் அப். வெரி குட் வி ஆர் ராக்கிங். ஆன்டிஜென் பைண்டிங் சைட் தான் அந்த எக்ஸ் ரீஜன். 2084 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட் ஜாப், வெரி குட், சூப்பராக படிச்சுட்ருக்கீங்க. கீப் கோயிங், கீப் ராக்கிங். தப்பாக ஆன்சர் பண்ணவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, கரெக்டான ஆன்சர் நமக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. பி பாசிட்டிவ். லீடர் போர்டு, டென்த் க்வெஸ்சன் முடிஞ்சதுக்கப்புறம் லீடர் போர்டில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, ஏற்கனவே இருந்தவங்க இருக்காங்களா? ஷோபி ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க, வெரி குட். நவீன் ஃபாஸ்டஸ்டாக இருக்காங்க. பிரியா இருக்காங்க, ரமா இருக்காங்க. பிரியா, வி கோனா ராக் இன் நீட். எக்ஸலண்ட்பா, நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸ்னேகா, அருணேஷ், நாராயணா, கௌஷிகா, ஸ்வேதா, கேர்ள்ஸ் ஆர் ராக்கிங் டுடே. நேற்று கேர்ள்ஸே காணா, ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருந்தாங்க லீடர் போர்டில், இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க.
தே ஆர் பேக் டு ஃபார்ம். இப்போ கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் யார் வந்து லீடிங்கில் வரப்போகிறாங்க பார்த்துருவோம். லெவன்த் கொஷின் ஆஃப் த டே, லெவன்த் கொஷின், லெவன்த் கொஷின், லெவன்த் கொஷின், லெவன்த் கொஷின். The group of animals which are related by descent and share many similarities are referred to as A. breed, B. race, C. variety, D. species. என்னன்னு சொல்வீங்க, எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க? டைம் ஓடிட்டுருக்கு. 3, 2, 1. டைம்ஸ் அப். 1592 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ப்ரீடுன்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் ப்ரீட். டிசன்ட்னா சேம் ஆன்செஸ்டர், ஒரு ஆன்செஸ்டர், முன்னோர்கள், சேம் ஆன்செஸ்டர்லேருந்து வராங்கன்னு இந்த இடத்துல மீனிங். ஸோ சேம் கேரக்டர், சேம் சிமிலாரிட்டிஸ் உள்ளவங்களை நம்ம வந்து ப்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 12th கொஷின் ஆஃப் த டே, 12th கொஷின். Inbreeding is carried out in animal husbandry because it increases vigor, B. improves the breed, C. increases heterozygosity, D. increases homozygosity. எது answer? Very good. We are rocking more than 2,500 students on Menti. They are voting. Mentimeter-ல இல்லாதவங்க YouTube chat box-ல answer பண்ணுங்க. That will be வெரி குட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1733 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இன்ப்ரீடிங், இன்ப்ரீடிங்னா சேம் ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் கிடையில, சேம் ஸ்பீசிஸில் இருக்க ஆர்கானிசத்தை நம்ம கிராஸ் பண்ணுறோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது ஹோமோசைகோசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீசஸ் ஹோமோசைகோசிட்டி. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 13th கொஷின் ஆஃப் த டே, 13th கொஷின், 13th கொஷின், 13th கொஷின். Which of the following is not a breed of buffalo? A. Gir, B. Nili, C. Nagpuri, D. Surti. எது வந்து பஃபல்லோவோட ப்ரீடு கிடையாது? 3, 2, 1. டைம்ஸ் அப். கிர், இதுதான் கரெக்ட் ஆன்சர். 1266 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. கிர் அப்படிங்கிறது கவ், பசு. நீலி, நாக்பூர், சுர்த்தி, இது எல்லாமே பஃபல்லோ. ஓகேங்களா? சரி, 14th கொஷின் ஆன்சர் இஸ் கிர். கிர் தான், பஃபல்லோ கிடையாது, பஃபல்லோவோட ப்ரீட் கிடையாது. 14th கொஷின் ஆஃப் த டே, 14th கொஷின். ஆன்சர் ஃபாஸ்ட் டு கெட் மோர் பாயிண்ட்ஸ். அவுட் ப்ரீடிங் இன்வால்வ்ஸ், பார்த்துக்குங்க. A. breeding between individuals of the different species, B. breeding between individuals of the same breed but having no common ancestor for 4 to 6 generation, C. breeding between individuals of different breeds, D. all of the above. இது இந்த ஆப்ஷனில் டைப் பண்ணுறதுக்கு இடம் பத்தல, அதனால் இப்படியே வச்சாச்சு, பிக்சராக வச்சாச்சு. டைம் அப் ஆக போது. 3, 2, 1. டைம்ஸ் அப். All of the above is correct. D. 1327 students correct answer பண்ணிக்கிங்க. எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? சரி, 15th கொஷின் பார்க்கலாம். 15th கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு லீடர் போர்டு வரும். 15th கொஷின் ஆஃப் த டே, கொஷின் நம்பர் 15. இன் MOET டெக்னாலஜி, இன் ஈச் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஆஃப் கவு, டேஸ் எக்ஸ் மெச்சூர் சைமல்டேனியஸ்லி. ஆப்ஷன் ஏ 1 to 2, ஆப்ஷன் பி 2 to 4, ஆப்ஷன் சி 6 to 8, ஆப்ஷன் டி 10 to 12. எக்கு கேட்குறாங்க, எக்ஸ், எக். ஒரே சமயத்தில் எத்தனை எக்கு மெச்சூர் ஆகும்? 3, 2, 1. டைம்ஸ் அப். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஓட் பண்ணியிருக்கீங்க? 1956 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஓட் பண்ணிட்டீங்க. 6 to 8, ஆன்சர் இஸ் 6 to 8, 6 to 8. ஓகேங்களா? நம்ம வந்து லீடர் போர்ட் பார்த்துடலாம். லீடர் போர்ட், ஆ, ஸ்னேகா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்டாக இருக்கீங்க, வெரி குட். பிரியா செகண்டில் இருக்கீங்க. அபிவர்ஷினி,
தேர்டில் இருக்கீங்க ரீச் அகாடமி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஓகே ஃபோர்த்தில் வந்திருக்காங்க அவங்க அகாடமி மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு ஓகே ஜெஷ் ஃபிஃப்த்தில் இருக்கீங்க அனிஷா சிக்ஸ்த் கீதா காவ்யா சஞ்சய் சரண் ரமேஷ் செந்தில் சார் ஃபேன் தேங்க்ஸ் அலாட் செகண்ட் இயர் அனிவர்சரியில் இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு தேங்க்ஸ் அலாட் ஓகே திஸ் இஸ் த லீடர் போர்ட் நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் 16th question. 16th question of the day. கடகடன் முடிஞ்சிரும் 40 question இருக்குன்னு மலைக்காதீங்க செலக்ட் த கரெக்ட் மேட்ச் கரெக்ட் மேட்சை கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க இதில் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் இதுக்குள்ளேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் ராக் பீக்கு நேராக ஏபி சிண்டிகா இருக்குது லிட்டில் பீக்கு நேராக ஏபிஸ் டார்சோட்டா இருக்குது யூரோப்பியன் பீக்கு நேராக ஏபிஸ் ஃப்ளோரியா இருக்குது இந்தியன் பீக்கு நேராக ஏபிஸ் மெல்லிஃபெரா இருக்குது இதுக்கு 30 seconds கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் 25 கொடுத்துருப்போம் 3, 2, 1 எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க இது போயிடும் அந்த இது வந்ததுன்னா போயிடும் எஸ் 1,343 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் சி போட்டிருக்கீங்க அதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகே 17th கொஷின் பார்க்கலாம் 17th கொஷின் 17th கொஷின் ஆஃப் த டே 17th கொஷின் In plant breeding program, the entire collection of plants or seeds having all diverse alleles for all genes in a given crop is called selection of superior recombinants, option B, cross hybridization among the selected parents, option C, evaluation and selection of parents, option D, germplasm collection. Answer first to get more points. Time would be 3, 2, 1. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 1,667 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் பிளான் பிரீடிங் ப்ரோக்ராமில் என்டையர் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ஸ் இல்லை அந்த பிளான்ட்டோட சீட்ஸ் ஏன்னா அது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இப்போ வாழை மரத்துலலாம் சீட்ஸ் இருக்காது பனானால ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம பிளான்ட்டோட ஒரு பார்ட்டை தான் கலெக்ட் பண்ணி வைப்போம் இல்லைனா சீட்ஸ் இருந்தால் சீட்ஸ் எல்லா வெரைட்டியோட சீட்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன் ஓகேங்களா சரி 18th க்வெஸ்சன் பார்த்துடலாம் 18th க்வெஸ்சன் 18th க்வெஸ்சன் பெட்டர் ஈல்டிங் செமி டவார்ஃப் வெரைட்டிஸ் ரெண்டு தடவை வெரைட்டிஸ் போட்டேன் ஆஃப் ரைஸ் ஆர் ஜெயா அண்ட் ரத்னா ஆப்ஷன் ஏல இருக்கு ஆப்ஷன் பியில் ஹிம்கிரி அண்ட் சோனாரா 64 இருக்கு ஆப்ஷன் சியில் சோனாலிகா அண்ட் கல்யாண் சோனா இருக்கு ஆப்ஷன் டியில் பூசா கோமல் அண்ட் பூசா சதாபர் இருக்கு எது ஆன்சர் 3, 2, 1 எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 1,656 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஜெயா அண்ட் ரத்னா தான் கரெக்டான ஆன்சர் 349 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோனாலிகா அண்ட் கல்யாண் சோனா போட்டிருக்கீங்க இது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க ஜெயா ஜெயலலிதா ஃபார்மர்ஸ் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சவுத் இந்தியாவோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ் அப்படியே கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோங்க சோனா சோனா நார்த் இந்தியன் நேம் வீட் கோதுமை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ செமி டவார்ஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னா அது வந்து ஜெயா அண்ட் ரத்னா டோன்ட் ஃபர்கெட் 19th க்வெஸ்சன் 19th க்வெஸ்சன் ஆஃப் த டே 19th க்வெஸ்சன் Which one of the following is variety is resistant to white rust disease? Pusa Komal, option B, Pusa Sem2, option C, Pusa Swarnim, option D, Pusa Savani. எதுக்கு வந்து white rust disease அகெயின்ஸ்டான resistant இருக்கும்னு கேட்குறாங்க 3, 2, 1 பூசா ஸ்வர்ணிம் இஸ் த கரெக்ட் ஆன்சர் 1,402 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க வெரி குட் ஒயிட் ரஸ்ட் டிசீஸ்க்கு எகெயின்ஸ்டான ரெசிஸ்டன்ட் பூசா ஸ்வர்ணிம்க்கு இருக்கும் பூசா ஸ்வர்ணிம் அப்படிலாம் என்னங்க பிராசிக்காவில் வர்றது தட் இஸ் மஸ்டர்ட் மஸ்டர்டில் வரக்கூடியது அந்த கடுகு ஃபேமிலி மஸ்டர்ட் ஃபேமிலியில் எ வெரைட்டி ஆஃப் பிராசிக்கா பூசா ஸ்வர்ணிம் அப்படிங்கிறது ஓகே 20th க்வெஸ்சன் பார்க்குறோம் 20th க்வெஸ்சன் முடிச்சு நமக்கு லீடர் போர்டு வரும் லீடர் போர்டு ஓகேங்களா 20th question, 50% கரெக்டாக கிராஸ் பண்ணுறோம் இந்த கொஷினோட மேட்ச் த ஃபாலோயிங்
பூசா கௌரவுக்கு நேராக ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர் இருக்காங்க, பூசா சவானிக்கு நேராக ஏஃபிட்ஸ் இருக்காங்க, நெக்டர்லெஸ் காட்டன் வெரைட்டிக்கு நேராக போல் வேர்ம்ஸ் இருக்காங்க, லோ சுகர் கண்டென்ட் மெயின்ஸ் வெரைட்டிக்கு நேராக ஸ்டெம் போரர்னு நினைக்காங்க. இவங்களை கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. என்ன சார் மேட்சாக போட்டு விட்டீங்க அப்படிங்கிறீங்களா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே டவுட் தான். 2000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க. டைம் சார், 1210 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி அந்த மேட்ச்சில். ஆப்ஷன் பி ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம லீடர் போர்ட் பார்க்கலாம். லீடர் போர்டில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்க போகுது? எவ்ரி ஃபிஃப்த் கொஷின் பார்க்குறதுனால டிராஸ்டிக் சேஞ்ச் நமக்கு தெரியுது இல்லையா? புதுசு புதுசாக நேம்ஸ்லாம் வருது. ஸ்னேகா வெரி குட், ஃபஸ்ட்டில் இருக்கீங்க. ரீச் வந்து, ரீச் அகாடமி வந்து செகண்ட் வந்துட்டார், ஃபாஸ்டஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஃபஸ்ட் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெரி குட், ரொம்ப முயற்சி செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. ஜெஷ் தேர்டு, ரமா ஃபோர்த்து, அருணேஷ் ஃபிஃப்த்து, கௌஷிகா சிக்ஸ்த்து, கீதா யாதவ் செவன்த், தாமஸ் வந்து எயித்தில் இருக்கீங்க, அபிவர்ஷினி நைன்த்தில் இருக்கீங்க, மணிஷ் ஜிபி முத்து ஃபேனா, ஓகே இவர் வந்து டென்த்தில் இருக்கிறாரு. ஓகே, ஸோ வெரி குட், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம், 21st question. 21st question of the day. 21st question. Which one of the following is not true for microorganisms? மைக்ரோஆர்கானிசத்துக்கு எது ட்ரூ கிடையாது? மைக்ரோப்ஸ் ஆர் த மைனர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம் ஆன் எர்த். ஆப்ஷன் பி, மைக்ரோப்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அட் சைட்ஸ் வேர் நோ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் எக்ஸிஸ்ட். ஆப்ஷன் சி, மைக்ரோப்ஸ் கேன் சர்வைவ் இன் அசிடிக் என்வாயன்மெண்ட். ஆப்ஷன் டி, ப்ரியான்ஸ் ஆர் ப்ரோட்டினிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். எது வந்து நாட் ட்ரூ ஃபார் மைக்ரோஆர்கானிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, 1, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க? இது ஒரு ட்ரிக்கியான க்வெஸ்சனாக இருக்குது ஆப்ஷன்ஸில். ஓகே, 1099 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இங்கே நல்லா பார்த்துக்குங்க, மைக்ரோப்ஸ் ஆர் மைனர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் அ மைனர், இட் இஸ் அ மேஜர் காம்பனன்ட். சி, மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். பட் தே டேக் பார்ட் இன் ஏ மேஜர் திங். என்ன? டீகம்போசிஷன் பண்ணுறது, அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் வர்றதுனால தே ஃபார்ம் த மேஜர் பார்ட். ஸோ திஸ் இஸ் த நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபார் மைக்ரோ ஆர்கானிசம். இது வந்து ஏன் 485 பேர் அதிகமாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா, ப்ரியான்ஸ் ஆர் ப்ரோட்டினிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் கரெக்ட், அது வந்து ஆர்கானிசமே கிடையாதே அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்க கேட்குறது மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு தான். அப்போ இதுதான் மோஸ்ட் கரெக்டாக ஆன்சர். ஓகேங்களா? மைக்ரோப்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் அட் சைட்ஸ் வேர் நோ அதர் லைஃப் ஃபார்ம் எக்ஸிஸ்ட். எஸ் தட் இஸ் ட்ரூ. ஆர்கிபாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா இருக்கிற இடத்துல வேறு யாருமே இருக்க மாட்டாங்களே இல்லையா? தெர்மல் ஸ்ப்ரிங் வெண்ட் இன்னும் நிறைய சொல்லுவோமே. ஸோ அதுதான். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் மைக்ரோப்ஸ் ஆர் த மைனர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பயாலஜிக்கல் சிஸ்டம் ஆன் எர்த்னு சொன்னது தான் தவறு. ஸோ தட் இஸ் த ஆன்சர். 22nd question. 22nd question ஆஃப் த டே. 22nd question. 22nd question. The vitamin whose content increases following the conversion of milk into curd by lactic acid bacteria is A. Vitamin C, B. Vitamin D, C. Vitamin B12, D. Vitamin E. இது கம்மியான டைம் தான் கொடுத்துருக்கோம். எஸ், எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? 1940 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க, விட்டமின் B12. ஓகேங்களா? அதாவது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியானால மில்கை தயிராக மாற்றும் போது, பாலை தயிராக மாற்றும் போது விட்டமின் B12 இன்க்ரீஸ் பண்ணப்படுது. 23rd question. 23rd question. 23rd question. 23rd question. Swiss cheese is ripened by. கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. லுக் அட் யுவர் ஃபோன். ஓகே, ப்ரோபியானி பாக்டீரியம் ஷெர்மானி ஆப்ஷன் ஏல இருக்காரு, ஆப்ஷன் பியில் பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி இருக்காரு, ஆப்ஷன் சியில் ஆஸ்பர்ஸ் ஜில்லஸ் நைஜர் இருக்கிறாரு, ஆப்ஷன் டியில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டி இருக்கிறாரு. 2200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஓட் பண்ணிட்டாங்க. 3, 2, 1. டைம்ஸ் அப். 1725 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ப்ரோபியானி பாக்டீரியம் ஷெர்மானி தான்
ஸ்விஸ் சீஸை ரைப்பன் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது? ப்ரோபியானி பாக்டீரியம் ஷெல்மானி. ஸ்விஸ் சீஸ் ஞாபகம் வச்சுங்க. 24th க்வெஸ்சன், 24th க்வெஸ்சன், 24th க்வெஸ்சன். விச் ரா மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் இன் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பை மேக்கிங் பியர்? பீர் தயாரிக்கிறதுக்கு எது ரா மெட்டீரியல்? ஸ்டார்ச் இன் வெஜிடபிள்ஸ், ஸ்டார்ச் இன் சீரியல்ஸ், ஸ்டார்ச் இன் ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன் இன் பல்சஸ். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் சூப்பராக ஞாபகம் வச்சுருப்பாங்க. எஸ், 1143 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்ச் இன் சீரியல்ஸ், சுகர் இன் ஃப்ரூட்ஸ் கிடையாது, அது வைன், அது வைனு. ஸ்டார்ச் இன் சீரியல்ஸ் தான் பீர். எது? பார்லி, வீட்டு, ரைஸு, மெய்ஸு, இதெல்லாம் தான் சீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ச் இன் சீரியல்ஸ்லேருந்து தான் நம்ம பீர் தயாரிக்கிறாங்க. 1143 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 25th க்வெஸ்சன், 25th க்வெஸ்சன், 25th க்வெஸ்சன். இது முடிஞ்சு லீடர் போர்டு நமக்கு வரும். ஓகேங்களா? 25th க்வெஸ்சன். கீமோ தெரப்பியூட்டிக் வேல்யூ ஆஃப் பெனிசிலின் வாஸ் ஃபஸ்ட் ரிப்போர்ட்டட் பை எர்ன்ஸ்ட் செயின் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளோரே, அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அண்ட் சல்மான் வாக்ஸ்மேன், வில்லியம் பேட்சன் அண்ட் ஜோஹன்சன், எட்வர்ட் ஜென்னர். யார் வந்து கீமோ தெரப்பியூட்டிக் வேல்யூ ஆஃப் பெனிசிலினை ரிப்போர்ட் பண்ணது? டைம் முடிய போகுது. 3, 2, 1, டைம்ஸ் அப். 1199 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்சாரே தவிர கீமோ தெரப்பியூட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெனிசிலினை யூஸ் பண்ணலான்னு முதல்ல ரிப்போர்ட் பண்ணது எர்ன்ஸ்ட் செயின் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளோரே தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. பார்த்துக்குங்க, லீடர் போர்டை இப்போ பார்த்துருவோம். லீடர் போர்டு பார்த்துடலாம். லீடர் போர்டில் சேஞ்சஸ் வருமா? புதுசாக யாராவது என்ட்ரி கொடுக்குறாங்களா? ரீச் அகாடமி ஃபஸ்ட் வந்துட்டாங்க. வெரி குட். ஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்டாக இருக்குங்க. வெரி குட். ஸ்னேகா, அருணேஷ், ரமா, நாராயணா, கௌஷிகா, தாமஸ், தரணி, பிஎஸ்டி ஃபேன், தேங்க்யூ ஸோ மச்பா, மரியா, நவீன், கோகிலா. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு லீடர் போர்டில் வந்திருக்கீங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 26th கொஷினா? 26th கொஷின், 26th கொஷின். மேட்ச் த ஃபாலோயிங். பார்த்துங்க, ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜருக்கு நேராக லாக்டிக் ஆசிட் இருக்குது, அசிட்டோபாக்டீரியல் ஆசிட்டிக்கு நேராக பியூட்ரிட்டிக் ஆசிட் இருக்குது, கிளாஸ்ட்ரிடியம் பியூட்ரிட்டிக்கு முன்னேராக அசிட்டிக் ஆசிட் இருக்குது, லாக்டோபேசிலஸ்க்கு நேராக சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். டைம் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு 25 செகண்ட்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா. கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள். த்ரீ, டூ, ஒன், டைம்ஸ் அப். ஆப்ஷன் சி, 1677 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். 27th க்வெஸ்சன் பார்த்துடலாம். 27th க்வெஸ்சன் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். 27th க்வெஸ்சன் ஆஃப் த டே. எஸ், இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் விச் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ் இன்வால்வ்ஸ் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்? ஏ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், பி செகண்டரி ட்ரீட்மெண்ட், சி டெர்ஷரி ட்ரீட்மெண்ட், டி ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஸ்டேஜ். எத்தனை ட்ரீட்மெண்ட்டு? 5 ட்ரீட்மெண்ட், 6 ட்ரீட்மெண்ட் வேர்ட் இருக்கு. ஓகே, 3, 2, 1, டைம்ஸ் அப். வெரி குட். 1743 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போகும். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட், அந்த ஃபில்ட்ரேஷன் அது இதுன்னு வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் 28th க்வெஸ்சன். ஆப்ஷன் பி செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், தட் இஸ் த ஆன்சர். 28th க்வெஸ்சன் ஆஃப் த டே. 28th க்வெஸ்சன், 28th க்வெஸ்சன். BOD of wastewater is estimated by measuring the amount of A. Total organic matter, B. Biodegradable organic matter, C. Oxygen evolution, D. Oxygen consumption. எதை வச்சு BOD-யை கால்குலேட் பண்ணுறாங்க வேஸ்ட் வாட்டரில்? த்ரீ, டூ,
1. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? 1029 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சிஜன் கன்சம்ஷன், வேஸ்ட் வாட்டரில் எவ்வளோக்கு எவ்வளோ அது ஆக்சிஜன் எடுத்துக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ பயாலஜிக்கல் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜனை எடுத்துக்கும். அப்போ எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனை கேல்குலேட் பண்ணால் டிமாண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிஓடி ஆஃப் வேஸ்ட் வாட்டர், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் வேஸ்ட் வாட்டரை எஸ்டிமேட் பண்ணுறது ஆக்சிஜன் கன்சம்ஷனை வச்சு தான். அதுதான் கரெக்ட் ஆன்சர். பயோடிக்ரேடபிள் ஆர்கானிக் மேட்டர்லாம் கிடையாது. ஓகே, டோட்டல் ஆர்கானிக் மேட்டரும் கிடையாது. திஸ் இஸ் த ஆன்சர். 29th question ஆஃப் த டே. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், யோசித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். த கார்பன் டை ஆக்சைட் கண்டென்ட் இன் பயோகேஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம் ஆப்ஷன் ஏ 10-14%, ஆப்ஷன் பி 15-45%, ஆப்ஷன் சி 50-60%, ஆப்ஷன் டி 70-80%. டைம் ஓடிட்டுருக்கு. 7, 6, 5, 4, 3, 2, 1. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? அட்டேங்கப்பா இவ்வளோ வேரியேஷன் வருது ஆன்சரில், மீன்ஸ் ஆன்சர் பண்ணவங்களில். இது வந்து 15-45%, 15-45% இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 797 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 30th க்வெஸ்சன், கண்டிப்பாக லீடர் போர்டில் பயங்கர சேஞ்ச் வரப்போகுது. 30th க்வெஸ்சன் இது முடிஞ்சு லீடர் போர்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஆரம்பிக்கும். த டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் கவு டங் வாஸ் டெவலப்ட் இன் இந்தியா லார்ஜ்லி டியூ டு த எஃபர்ட்ஸ் ஆஃப் ஏ கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், சி இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, டி இந்தியன் ஆயில் கார்பரேஷன். எத்தனை பேர் கரெக்டாக? 1954 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், எக்ஸலண்ட். இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, அந்த அவங்க தான் வந்து த டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் கவுடங் இந்தியாவில் டெவலப் பண்ணது. ஓகே, இப்போ லீடர் போர்ட் பார்த்துடலாம். லீடர் போர்ட் லோடிங் ரிசல்ட்ஸ். ரீச் அகாடமி அவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க, வெரி குட். கௌஷிகா செகண்டில் இருக்காங்க. ரப்யா ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கீங்க, வெரி குட். ரப்யா வந்துட்டாங்க, ஓகே, வெரி குட். தாமஸ், அருணேஷ், தரணி பிஎஸ்டி ஃபேன், நாராயணா, மரியா, நவீன், சிவரகு, யோகிதா, வெரி குட்ப்பா, வெரி குட். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். ரப்யா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லீடர் போர்டில் வராமல் இருந்தாங்க, இப்போ வந்துட்டாங்க அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கீங்க, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட்டு 31st question, rapid fire round, 15 seconds தான் இருக்கும். ரேபிட் ஃபயர் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ரேபிட் ஃபயர் ரவுண்ட், ஒரு க்வெஸ்சனுக்கு 15 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்கும், பார்த்துக்குங்க. ரேபிட் ஃபயர் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், 15 செகண்ட்ஸ் ஒன்லி யூ ஹாவ் டு ஆன்சர். பெனிங் டியூமர் இஸ் த ஒன் விச், ஆப்ஷன் ஏ ஷோஸ் மெட்டாஸ்டாசிஸ், பி டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் கேப்சுலேட்டட், சி அன்டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் நான் கேப்சுலேட்டட், ஆப்ஷன் டி differentiated and non-capsulated. 3, 2, 1. Okay, எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? லீடர் போர்டில் சேஞ்ச் வரப்போகுது. 801 பேர், அதிகபட்சமான பேர் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. 389 ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் தேர்ட் லீஸ்ட் ஆர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எனிவே differentiated அண்ட் கேப்சுலேட்டட் தான் கரெக்ட் ஆன்சர். பெனிங் டியூமருங்கிறது ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய கேன்சர் கட்டி. அந்த கேன்சர் கட்டி வந்து பார்த்திங்கன்னா மற்ற செல்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும், அண்ட் அதை சுற்றி ஃபைபரஸ் டிஷ்யூ இருக்கிறதுனால அது கேப்சூல், அதை சுற்றி ஒரு கவர் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ தே ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் அண்ட் கேப்சுலேட்டட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 389 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் நீட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்துக்குங்க. 389 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 32nd question. ரேபிட் ஃபயர் ரவுண்டோட செகண்ட் க்வெஸ்சன், 15 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஹெச்ஐவி தட் காசஸ் எய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டெஸ்ட்ராயிங், ஏ பி லிம்போசைட், பி லியூகோசைட், சி ஹெல்பர் டி லிம்போசைட், டி த்ரோம்போசைட்.
ഏത് ആൻസർ? Three, two, one. Time's up. Very good. 1782 students. 1782 students helper T lymphocytes ने correct answer पढ़ी थी ना. HIV virus बंदे first अद बंदे helper T lymphocytes ना destroy पढ़नुं. Rapid fire round ओरा third question. Rapid fire round ओड़ा third question only 15 seconds था इरुको उंगलों का answer पन्ना. Alcohol consumption is harmful because it causes option A deposition of fats in liver, option B deposition of protein in liver, option C cancer growth, option D rise in blood sugar level. Alcohol consumption नाला वारा कुड़िये विलाइवी अन्न. Time's up. 1267 students கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆல்கஹால் கன்சம்ஷன் இருக்கும்போது அதுவும் ஒரு அளவுக்கு மேல கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும்போது டெபாசிஷன் ஆஃப் ஃபேட்ஸ் இன் லிவர் நடக்கும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபோர்த் க்வெஸ்சன் ஆஃப் த ரேபிட் ஃபயர் ரவுண்ட். 15 செகண்ட்ஸ் ஒன்லி யூ ஹேவ். ஃபோர்த் க்வெஸ்சன் ஆஃப் த ரேபிட் ஃபயர் ரவுண்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆல்கல் சோர்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன். ACP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் செல் புரோட்டீன். ஏ கேண்டிடா, பி மெத்தனோபேசிலஸ், சி குளோரல்லா, டி சேக்கரோமைசிஸ். த்ரீ டூ ஒன். நிறைய பேர் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 1374 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கொடுத்ததில் குளோரல்லா தான் ஆல்கே. குளோரல்லா இஸ் அ க்ரீன் ஆல்கே. டோன்ட் ஃபர்கெட், சிங்கிள் செல் ப்ரோட்டீனில் அதாவது ஆல்கல் சோர்ஸ் எந்த ஆல்கேலேருந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆல்கேன்னா குளோரல்லா. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இது இல்லாமல் இன்னொரு ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்டோட கடைசி க்வெஸ்சன், ரேபிட் ஃபயர் ரவுண்டோட கடைசி க்வெஸ்சன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பாக்டீரியல் ஹெர்பிசைட்? ஆப்ஷன் ஏ சூடோமோனா ஸ்பீசிஸ், ஆப்ஷன் பி ஜாந்தோமோனா ஸ்பீசிஸ், ஆப்ஷன் சி ஃபியூசாரியம் ஸ்பீசிஸ், ஆப்ஷன் டி அக்ரோ பாக்டீரியம் ஸ்பீசிஸ். இதில் எது பாக்டீரியல் ஹெர்பிசைட் கிடையாது. த்ரீ டூ ஒன். தௌசண்ட் ஃபார்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபியூசாரியம் ஸ்பீசிஸ் இஸ் நாட் அ பாக்டீரியல் ஹெர்பிசைட். மீதி எல்லாம் வந்துடும், ஃபியூசாரியம் ஸ்பீசிஸ் மட்டும் வராது. ஸோ லீடர் போர்ட் பார்த்துடலாம். லீடர் போர்ட் ஆஃப்டர் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் லீடர் போர்டில் என்ன சேஞ்ச் வந்திருக்கு? காவ்யா ஃபஸ்ட் வந்துட்டாங்களா? இல்லை, ரீச் அகாடமி அவங்க ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ரப்யா செகண்ட் வந்துட்டாங்க. வெரி குட். கௌசிகா ஃபஸ்ட் வந்துருவாங்களா ரப்யாங்கிறத பார்ப்போம். கௌசிகா தேர்டில் இருக்காங்க. காவ்யா ஃபாஸ்டஸ்டாக இருக்கீங்க. வெரி குட். ஸ்னேகா, தாமஸ், அருணேஷ், சிவா, ரகு, டாக்டர் மதி, ரமா, நீங்கள் எல்லாம் லீடர் போர்டில் இருக்கீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ரவுண்ட். வி ஆர் கோயிங் டு என்டர் த லாஸ்ட் ரவுண்ட். இது லீடர் போர்டில் டிராஸ்டிக் சேஞ்சை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 10 seconds தான் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட். 5 more questions கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷினுக்கும் 10 seconds தான் டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஆஃப் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்ட் இதுதான். ஓகேங்களா? அசோட்டோபாக்டர் அண்ட் அசோஸ்பைரில்லம் ஆர் ஆப்ஷன் ஏ டீகம்போசஸ், ஆப்ஷன் பி நான் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சஸ், ஆப்ஷன் சி சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சஸ், ஆப்ஷன் டி பேத்தோஜெனிக் பாக்டீரியா. டைம் சார். நான் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சஸ் அசோட்டோபாக்டர் அண்ட் அசோஸ்பைரில்லம் ஆர் நான் சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். 841 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரி, 37th க்வெஸ்சன் பார்க்கலாம். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்டோட செகண்ட் க்வெஸ்சன். 10 seconds தான் உங்களுக்கு இருக்கு. எக்ஸ்பிளான்ட் யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் இஸ் ஏ வாஸ்குலர் டிஷ்யூ, பி எபிக்கல் மெரிஸ்டம், சி இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம், டி கார்க் கேம்பியம். டைம் முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் படிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சிருது. 1474 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எபிக்கல் மெரிஸ்டத்தில் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக செல் டிவிஷன் நடக்கும். ஸோ அங்கே வந்து டிசீஸ் ஃப்ரீ செல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எபிக்கல் மெரிஸ்டம் தான் கரெக்ட் ஆன்சர். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ், வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் இதுக்கெல்லாம்
எபிக்கல் மெரிஸ்டம் எடுப்போம். அண்ட் தேர்ட் க்வெஸ்சன் ஆஃப் த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஆன்டிபாடிஸ் ஆர் ஏ லிபிட்ஸ், பி ஜெர்ம்ஸ், சி ப்ரோட்டீன்ஸ், டி கார்போஹைட்ரேட்ஸ். சிம்பிளான க்வெஸ்சன்லாம் நீட்டில் வரும், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமாங்கிறது முக்கியம். டைம்ஸ் அப். 1642 ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், ப்ரோட்டீன்ஸ்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, வெரி குட். ஃபோர்த் க்வெஸ்சன் ஆஃப் த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட், ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் க்வெஸ்சன் ஆஃப் த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட், பர்பியானி கிராந்தி, எ வெரைட்டி ஆஃப் பிந்தி லேடிஸ் ஃபிங்கர் இஸ் ரெசிஸ்டன்ட் டு, ஏ பாக்டீரியல் பிளைட், பி எல்லோ மொசைக் வைரஸ், சி பிளாக் ராட், டி லீஃப் கர்ல். 3, 2, 1 டைம்ஸ் அப். பன்னெண்டு ஏதாவது ஒரு ஆன்சரில் வந்துடுதுங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த 12 அப்படிங்கிறது வந்துடுது, எல்லோ மொசைக் வைரஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்டோட கடைசி க்வெஸ்சன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்டோட கடைசி க்வெஸ்சன். ஓ இல்லை, கடைசி க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு லீடர் போர்டு வரும். 40th க்வெஸ்சன், கடைசி க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி லீடர் போர்டு வரும். இந்த லீடர் போர்டில் திருப்பி சேஞ்ச் வருதான்னு பார்க்கறதுக்காக. ஓகேங்களா, இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. ரீச் அகாடமி யார்ப்பா அது? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு, எத்தனை எவ்வளோ ரவுண்ட் வச்சாலும். கௌசிகா செகண்ட்ல இருக்கீங்க, ரப்யா தேர்ட்ல இருக்கீங்க, ஸ்னேகா, தாமஸ், சிவரகு, அருணேஷ், நாராயணா ஃபாஸ்டஸ்டா இருக்கீங்க, அனிஷா, ஷியாம். லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே, அதை முடிஞ்சு நமக்கு வின்னர் யாருன்னு தெரிஞ்சிருவாங்க. லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே, 10 seconds தான் உங்களுக்கு இருக்கும், பார்த்துக்குங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பயோ ஃபர்டிலைசர்? பயோ ஃபர்டிலைசர் எது இல்லை? ஏ அக்ரோபாக்டீரியம், பி ரைசோபியம், சி நாஸ்டாக், டி மைக்கோரைசா. டைம்ஸ் அப். வின்னர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். என்ன இப்படி அனுப்பிட்டீங்க? 833 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல. அக்ரோபாக்டீரியம் இஸ் நாட் அ பயோ ஃபர்டிலைசர். அக்ரோபாக்டீரியம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அக்ரோபாக்டீரியம் இஸ் நாட் எ பயோ ஃபர்டிலைசர். மைக்கோரைசா வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணோம்னா அதுவும் ஹெல்ப் பண்ணும், அந்த மினரல்ஸ் அப்சார்ப் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அக்ரோபாக்டீரியம் தான் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணாது. அக்ரோபாக்டீரியம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இல்லையா, டிஐ பிளாஸ்மின்லாம் படிப்போம். திஸ் இஸ் நாட் ஏ பயோ ஃபர்டிலைசர், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, லீடர் போர்ட் பார்த்துருவோம், வின்னர் யாருன்னு பார்த்துருவோம். வின்னர் யார் இன்னைக்கு, டுடேஸ் வின்னர்? கடைசி க்வெஸ்சனில் கூட சேஞ்ச் நடக்கும். வெரி குட் கௌசிகா, எக்ஸலண்ட்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌசிகா. கடைசி க்வெஷ்சனில் வந்து லீடர் போர்டில் வின்னர் ஆகிட்டிங்க, எக்ஸலண்ட். இதை தான் சொல்லுவாங்க, ஒரு க்வெஸ்சன் கூட நம்மளோட தலையெழுத்தையே மாற்றும். நீட் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான். இன்னைக்கு கௌசிகா கடைசி ஒரு க்வெஸ்சனில் அடித்து துவம்சம் பண்ணி வின்னராக வந்துட்டாங்க. ரீச் அகாடமி தொடர்ந்து ஃபஸ்ட்டில் இருந்தாங்க, இப்போ செகண்ட் வந்துட்டாங்க. ரப்யா தேர்டில் இருக்காங்க, ரப்யா வந்து தொடர்ந்து நிறைய க்வெஸ்சனில் லீடர் போர்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தாமஸ் ஃபாஸ்டஸ்ட்டாக இருந்துருக்கிறாங்க இந்த ரவுண்டில். சிவா, ரகு, அருணேஷ், நாராயணா, அனிஷா, ஷியாம், ஸ்னேகா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட செகண்ட் இயர் அனிவர்சரி, உங்களோட ஆன்சர்ஸ்னால ரொம்ப களைக்கட்டிடுச்சு. வெரி 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 தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட செகண்ட் இயர் அனிவர்சரியை ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக மாற்றிட்டீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தொடர்ந்து உங்களுக்காக இங்கேயே எப்பவும் நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் ட்ராவல் அலாங் வித் யூ. தேங்க்யூ பேரண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். குட் நைட், டேக் கேர், சி யூ. நாளைக்கு மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் படிச்சுருங்க. தேங்க்ஸ் அலாட், டேக் கேர்.